ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன திடீர்னு கபடி தான்பீங்க அப்படில்ல, நிறைய பேர் கேட்டிங்க என்ன சார் கபடியை பேச மாட்டேறீங்க, ஒரே பக்கமாக சாஞ்சிட்டீங்க கிரிக்கெட் பக்கம், வாட் இஸ் திஸ், கம் பேக், கமான் கமான் நிறைய பேர் கேட்டிங்க. நான் இந்த கிரிக்கெட்டு நிறைய ஓடிட்டுருக்கீங்க இல்லையா, ஐபிஎல் மேட்சஸ் அதெல்லாம் கவர் பண்ண நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிங்க. இப்போவும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், சிஎஸ்கே, ஆர்சிபி, கோலி, தோனி அதெல்லாம் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துருங்க. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், நவீன் எக்ஸ்பிரஸ் யாருக்கு விளையாடுவார், தமிழ் தலைவர் வர வாய்ப்பு இருக்கா, நடக்கலாம் நடக்காமல் கூட போகலாம், யூனோ எனிதிங் இஸ் பாசிபிள், ரைட். அதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நவீன எக்ஸ்பிரஸ் வர்றதுக்கு 5 காரணம் இருக்குது, தமிழ் தலைவாஸ் வர்றதுக்கு. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், விவாசுக்கு தெரியட்டும். ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ், ரைட். பிகேஎல் 10 அன்ஃபார்ச்சுனேட், 6 மேட்ச் தான் விளையாண்டார் நவீன எக்ஸ்பிரஸ், 72 பாயிண்டில் இன்ஜுரி ஆகி போயிட்டார். ஸோ இட்ஸ் அ சேட் திங். அண்ட் இருந்தாலும் அவரோட பேர் கபடின்னு நீங்கள் ஒரு புக்கு எழுதுனீங்கன்னா அவர் பேர் இல்லாமல் நீங்கள் எழுதவே முடியாது, அவர், பவன் ஷெராவத், பர்தீப் நர்வால்லாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் இன்னும் ஃபேவரட் டு தி ஃபேன்ஸ், ரைட். இப்போ எப்படி வருவார் அதை நீ முதல் சொல்லு, கதை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறீங்களா, ரைட். தமிழ் தலைவாஸ் போன சீசன் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குவாலிஃபை ஆகலை, அதுக்கு நிறைய காரணங்கள் அலசி அரைஞ்சிச்சு, திரும்ப திரும்ப ஏன் போவானே. எப்போவுமே ஒரு டீம் நல்லா இல்லைன்னா முதல் வேலை கோச்சை நோத்துறது, நோத்தியாச்சு, அவராக போனாரா அனுப்பப்பட்டாரா, அது உள்ள நம்ம போவேண்ணா. இப்போதைக்கு கோச் இல்லை, தேடிட்டு இருக்காங்களா இல்லை ரெடி ஆகிடுச்சா இல்லை அனௌன்ஸ் பண்ணலையா எனக்கு தெரியல. நிறைய விஷயங்களுக்கு பிகேஎலுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது, மேனேஜ்மெண்ட் சார்பில் எதுவுமே ஏன் அனௌன்ஸ் பண்ணலான்னு ஐபிஎல் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது இப்போது, இன்னும் 14 முடிஞ்சிடும் ஐபிஎல், அதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு இதோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வரும் பாருங்கள். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நீங்கள் ஆப்ஷனுக்கு ரெடி ஆக முடியும், ரீட்டைன் லிஸ்ட்டில் எத்தனை பேர், இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வர்றேன் தனியாக, என் ஐடியா படி கேட்டகரியில் யார், ஏயில் யார் யார் இருப்பா 12 டீம்லேயும், பியில் யார் யார் இருப்பான்னு ரீகேட்டகரைஸ்ட் அப்படின்னு அது அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நவீன எக்ஸ்பிரஸ் தமிழ் தலைவாஸ் வரதுக்கு காரணத்தை நான் கிடக்கிறேன்னு சொல்லிடுறேன். தமிழ் தலைவாஸ் அப்கோர்ஸ் அண்ட் டேஸ்ட் சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, செமிஃபைனல் வரைக்கும் போய் அந்த பிகேஎல் 9 போகலன்னா யாரும் அதை கண்டுக்க போகிறதில்ல, இதெல்லாம் ஒரு டீமு அப்படின்னு நினச்சாங்க. அதுக்குனால தான் ரொம்ப கோவம் வந்தது நம்மளுக்குலாம், பிகேஎல் 10 ஏன் இவ்வளோ மோசமாக விளையாண்டாங்க, மோசமாக எங்கே விளையாண்டாங்க, 40 நிமிஷம் விளையாண்டா தான் விளையாட முடியும், 20 மேட்ச்சில் 3 ஓவருக்கு அப்புறமே பிளேயரை வெளில கூப்பிட்டா ஃப்ளப் தான் ஆகும், அதான் நடந்தது, ரைட். நவீன எக்ஸ்பிரஸ்க்கு வருவோம். நவீன எக்ஸ்பிரஸ் வந்து சூப்பர் பிளேயர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிகேஎல் 8 கப்பு வின்னர் வேறு அவர், டபங் டெல்லி ஜெயிச்சப்போ. பவன் ஷெராவத்தே 2 கோடி 60 லட்சத்துக்கு ஒரு வாட்டி, 2 கோடி 20 லட்சமாக என்னமோ எடுத்து வச்சாங்க ஒரு வாட்டி தமிழ் தலைவாஸ், அப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்சே இன்ஜுரி ஆகி போயிட்டார். அதுக்கப்புறமா தான் எமர்ஜென்சி ஆஃப் நரேந்தர், அஜிங்க பவார், சாகர் ஜால்குலியா, 3 விதமான இமாச்சு எங்கேயோ போச்சு டீம், உங்களுக்கு தெரியும். இப்போ ஆக்ஷனுக்கு வரும்போது நவீன எக்ஸ்பிரஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் ஏன் கேட்பீங்க, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இப்போ டபங் டெல்லியில் வந்து ஆஷிம் மாலிக் இருக்கார், அவர் ரொம்ப பெரிய ஸ்டார் ஆகிட்டார் இப்போது, ஏன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் அவுட்டு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ஆள் தான் போச்சு இந்த டீமு அப்படின்னு, எப்படி பவன் அவுட் ஆனால் தமிழ் தலைவாசன் நினச்சாங்களோ அதே மாதிரி இவங்களையும் நினச்சாங்க. ஆனால் எந்திரிச்சு நிற்க வச்சது ஆஷிம் மாலிக், அவரோட பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், சிங்கிள் லேண்டட்லேயும் கொண்டு போனார், கண்டிப்பாக அவர் ஏ கேட்டகரியில் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்கிறேன் அந்த கேட்டகரி லிஸ்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ ஒரே ரெண்டு கத்தி இருக்க முடியாது, அது மாதிரி தான் திருப்பி நவீன எக்ஸ்பிரஸும் அதில் ரீட்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சம் கிளாஷஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா இல்லை, அந்தளவுக்கு இல்லைனாலும் சொல்கிறேன் நான், என்ன வேணால் நடக்கலாம்னு சொன்னாலே அதுக்கு இது ஒரு காரணம், யாராவது எதிர்பார்த்தீங்களா, குஜராத்லேருந்து ஹார்திக் வந்து மும்பைக்கு கேப்டன்ஷிப் ஆகி பிரமாதமாக கேப்டன்ஷிப் பண்ணி டீமை லாஸ்ட்டில் கொண்டு போவார்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா, இல்லை இல்லை நடந்ததில்ல, எனிதிங் இஸ் பாசிபிள். அது மாதிரி நவீன எக்ஸ்பிரஸ் தமிழ் தலைவர் வர்றதுக்கும் பாசிபிள் இருக்குது. நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து 4-5 சீசனாக அங்கே லைனாக விளையாடிட்டு இருக்காரு டபங் டெல்லிக்கு, அது ஒன்று. எப்போதுமே ஒரு பெரிய பிளேயருங்க வந்து சேஞ்சஸ் எதிர்பார்ப்பாங்க, தே வாண்ட் இன்னோ நியூ என்வாயர்மெண்ட், நியூ அட்மாஸ்ஃபியர், புது புது சேலஞ்ச் அவங்க எதிர்பார்ப்பாங்க. டபங் டெல்லிக்கு ஆல்ரெடி அஷ்ரம் மாலிக் இருக்காரு. ஸோ இப்போ தமிழ் தலைவாஸ் வந்தாருன்னா அவங்க வந்து இப்போது எல்லாமே சின்ன பசங்க, தே நீட் அ லீடர், தே நீட் அ கேப்டன், தே நீட் அ லீடர். ஸோ அங்கே தான் இங்கே இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. போன சீசனில் நீங்கள் பார்த்தீங்க என்ன ஆச்சுன்னு, எடுத்தோன்னே 2 வைஸ் கேப்டன், டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகலை, சாயல் குலியா ஒரு வைஸ் கேப்டன், அஜிக்கப்பா ஒரு வைஸ் கேப்டன், நீ கேப்டன், நீ 10 நிமிஷம் கேப்டன், 5 நிமிஷம் கேப்டன் போட்டு சுத்தமாக சொதவி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ண மாட்டாங்க, புது கோச் யாருன்னு அனௌன்ஸ் ஆகலை, பட் ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடும், நான் முதல்ல சொன்ன மாதிரி பிகேஎல் சாரி ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அவர் கண்டிப்பாக அவரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பார் நவீன எக்ஸ்பிரஸ்ஸு, மேபி ஆல்ரெடி கான்டாக்ட் கூட பண்ணியிருக்கலாம் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் நவீன் எக்ஸ்பிரஸை. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ போகாத ஆக்ஷனுக்கு வெளில வந்துரு, ஐ டோ வாண்ட் பிளேன் சொல்லிட்டு வந்துரு, ஆக்ஷனுக்கு நான் உங்களை எடுக்கிறேன் அப்படின்னு தான் நடக்கும் எல்லா உலகத்தில், இப்போ யூரோப்பியன் ஃபுட்பால்லையும் அப்படி தான் நடக்கும். அப்புறம் எடுக்க முடியுதா இல்லையா, மற்ற பிளேயர் டீம்லாம் எவ்வளோ எடுக்கிறாங்க அதெல்லாம் செகண்டரி, ஃபஸ்ட்டு யூ டு கன்வின்ஸ். ஸோ அது கூட ஆல்ரெடி நடந்திருக்கலாம், ஐ டோன் நோ, முதல்ல சொன்னதான் எதிர்பாராத எதிர்பாரர்கள், ஐ எம் வாட்சிங் பிக் பாஸ் அந்த மாதிரி அண்ட் பேச்சிருக்கலாம்.
அண்ட் பவன் சரவத்துக்கு 2 கோடியே 20 கொடுத்தவங்க இவருக்கு ஏன் கொடுக்குறது? இவரு சீப்பாகனு வரப்போறதில்லை, கண்டிப்பாக 2 கோடி வரைக்கும் போகும் ஆப்ஷனுக்கு வந்ததுன்னா. ஆல்ரெடி பட்ஜெட்டே இருக்குது தமிழ் தலைவாஸ். போன பிகேல ஆப்ஷன் முடிஞ்சவொடனே கிட்டத்தட்ட 1 கோடி வீடு எடுத்துன்னு போயிட்டாங்க நினைக்கிறேன் வீட்டுக்கு. இல்லை கரெக்ட், தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க. என்ன ஃபுல் ஆப்ஷன் முடிஞ்சோடனே நிறைய பேர் கேட்டீங்கன்னா, சார் இவ்வளோ போனால் பாக்கி இருக்கா ஊடாவே எடுத்துருக்கலாமே, நம்ம டீமில் எடுக்கல நேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பட்ஜெட் இருக்குது ஒரு கோடி கிட்ட. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் ரிலீஸ் பண்ணி வர ஆகணும், இப்போ புது ரூல் படி அதுன்னு அனௌன்ஸ் ஆகலை. பட்ஜெட்டை கண்டிப்பாக ஏற்றுவாங்க, எப்படி 50 லட்சம் 1 கோடியான ஏற்றுவாங்க டோட்டல் பர்ஸ். அப்படி இருக்கும்போது பர்ஸு கண்டிப்பாக இருக்குது, டீம் ஆல்ரெடி இருக்குது உங்கள்கிட்ட. சாகர், சாயல் வல்லியா, நரேந்தர், அஜிங் கேப்பவர், எல்லாமே 3 இமான்ஷனாக சொன்ன மாதிரி, மாசான முத்து, அல்லூர், சதீஷ். ஸோ யூ நீட் அ லீடர், யூ நீட் அ கேப்டன், பெட்டர் டேக் ஹிம். நவீன் எக்ஸ்பிரஸ் எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ தட் குட் டூ ஒண்டர்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. பிளான் பி எப்போதுமே ரெடியாக வச்சுக்கணும், இதுதான் பிளான் பி நவீன் எக்ஸ்பிரஸ் எடுக்கிறது. பிளான் ஏ, அது புது கோச் வந்தோடனே என்ன பண்ணுறது அதை பற்றி சொல்கிறேன் நான், பிளான் ஏ என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ஒரே ஒரு நல்ல பிளேயர் இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியாது, டசன் கிவ் யூ கேரண்டி. பவன் ஷராவத் மட்டும் தான் நல்ல பிளேயர், தெலுங்கு டைட்டன்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணல, முடியல, தோத்துட்டாங்க லாஸ்ட் வந்தாங்க 3 சீசனாக. அதுக்கு முந்தின சீசனும் அப்படி தான், இருக்கிற பிளேயரெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, லாஸ்ட் வந்தாங்க. எல்லா பொசிஷனுக்கும் ஆள் வச்சுருந்தாங்க, ஸ்டில் லாஸ்ட் வந்தாங்க. அதனால் ஒரு பிளேயர் எடுத்தால் கப்பு ஜெயிப்பான, ஹார்திக் எடுத்தாங்க, ஹார்திக் பாண்டியா கப்பு ஜெயிச்சிட்டாங்களா, கட்சியில் போயிட்டார் இந்த டீமு சொல்கிறேன் ஸ்டேபிளில். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஆல்ரெடி யூ ஹேவ் அ டீம், செட்டில் டீம். உங்களுக்கு நரேந்திர அஜிங்கே பார் பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் அவங்கன்ட்டுன்னு. சாகர் அண்ட் சாயல் குள்ளையா டீம் குவாலிஃபை ஆளானாலும் அந்த கார்னர் ஜோடி வந்து பிரமாதப்படுத்துறாங்க, டாப் ஃபைவ்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன், 60 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தாங்க ரெண்டு பேரும். நடுவில் லூக்கு இன்ஜுரி அப்பப்போ, மைண்ட் ப்ரெஷர், ஏன்னோ ஹோமில் 4 மேட்ச் தோத்துட்டோம் சென்னையிலேயே, இதெல்லாமே பிளேயர் மைண்டில் ஓடும். என்ன தான் நீங்கள் காசு போனாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஃபேம் அந்த இது டிஸ்டர்ப் பண்ணுனா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பொசிஷன் ஆல் ரெடியாக இருக்குது. கூட ஒரு 3வது ரைடராக நவீன் வந்து ஃபர்ஸ்ட் ரைடர் ஆகிடுவார், நினச்சி பாருங்கள் டீமோட நிலைமை எப்படி இருக்கும்னு. அச்சு சொல்கிறேன் இப்போ ஏதிங்க பிளே ஆஃப். ஆமாம், இந்த நவீன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் எடுத்து யாரோ எடுக்க போகிறீங்க, கோபார் நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா தெலுங்கு டேட்டன்ஸ் எடுத்துன்னு போயிடுவாங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆமாம், ஏன் நீங்கள் தெலுங்கு டேட்டன்ஸ் எடுத்துன்னு பார்த்துங்க. அவங்க கோச் ஒருத்தர் இருக்கார் கிருஷ்ணகுமார் ஹூடா, அவர் தான் டபங் டெல்லி கோச்சாக இருந்தார் பிகேல 8ல அவங்க கப்பு ஜெயிக்கும் போது. அவர் குருனா இவர் சிஷியன் நவீன், அப்போ சொல்கிறேன். ஸோ அநேகமாக தமிழ் தலைவர் தெலுங்குக்குள்ள தான் அது போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நவீன் எக்ஸ்பிரஸுக்கு. அந்த குரு சிஷியன் ஜோடி ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதுமே. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் ராம் மெஹர், பர்தீப் நர்வால் ஆகட்டும், ரந்தீப் சிங் ஷெராவத் வர்ஸ் பவன் ஷெராவத் ஆகட்டும், அதே மாதிரி கிருஷ்ணகுமார் ஹூடா நவீன் எக்ஸ்பிரஸ். கிருஷ்ணகுமார் ஹூடா தான் இப்போ தெலுங்கு டைட்டன்ஸுக்கு கோச். ஸோ அவர் இன்னொரு பேப்பர் பண்ணலாம் எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போ எழுதியிருப்பார் நவீன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நவீன் ரிலீஸ் ஆகி வந்துடுவார், ஆப்ஷனுக்கு வருவார். எஃபிஎம் யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா டெல்லி, வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. எனக்கு என்னமோ யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது, ஏன்னா ஆஷு மாலிக் ஆல்ரெடி எமர்ஜ் ஆகி வந்துட்டார் இல்லையா. ஸோ அவங்களும் யோசிப்பாங்களா, 5 வருஷமும் ஒரே பிளேயரை வச்சுருக்கோம், என்ன இன்ஜுரி இப்போ ஒன்று வர, அப்பப்போ இன்ஜுரி வர ஆகிடுது. எனிவே இதுதான் மொத்த கதையை சொல்லிட்டேன் நான், இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கான்ஸ்பிரசி தியரி. ஸோ நீங்கள் நினைக்கிறேன் இதை பற்றி, உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். கிரிக்கெட் பற்றி நிறைய வீடியோ வருது, தோனி கோச்சாம இந்தியா டீமுக்கு நிறைய பேர் கேட்டிங்க, அதை பற்றி அப்புறம் எடுத்து வர வீடியோ. ரைட், புரிய பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.